இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் மீனா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஹேமாவுக்கு இப்போ ரீசெண்டாக அவங்களோட மார்பகத்தில் ஒரு கட்டி இருந்ததாகவும் அதுக்காக அவங்க அறுவை சிகிச்சை செஞ்சதாகவும் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. லாக்டவுன் சமயத்தில் ஹேமா டைரிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீலாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் ஹேமா. அதில் அவங்க எக்கச்சக்கமான அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஹேமாவை பொறுத்தவரைக்கும் இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ரெண்டாவது மருமகளை நடித்து வந்துட்டுருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நடிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால தான் திரைத்துறையில் வாய்ப்பு தேடிருக்காங்க. இன்னொரு பக்கம் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஹார்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்த் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பில் அறிமுகமான ஹேமா விஜய் தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் அவங்களோட யூடியூப் சேனலில் ஹேமா டைரிஸ் அப்படிங்கிற பேரில் சில விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவங்க வெளியிடக்கூடிய வீடியோஸ் எல்லாருமே ரசிகர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோட தலைப்பை பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற டைட்டிலோட தான் அந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கழுத்துக்கு கீழ்ப்பகுதியில், அதாவது மார்பக பகுதியில் கட்டி ஒன்று இருந்திருக்குதான். அது கேன்சர் கட்டியாக இருக்குமா அப்படிங்கிற பயத்தில் அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து கட்டியை நினச்சி மன உளைச்சலையும் ஹேமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இது கேன்சர் கட்டிலாம் கிடையாது, நார்மல் ஒரு சின்ன லம்ப் தான், அதை ஒரு சர்ஜரி மூலயமா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட சிகிச்சையாக ஹேமாவுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒரு சர்ஜரி அப்போ ஹேமாவோட தங்கச்சி தான் கூட வந்து பார்த்துருந்துருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க நல்லபடியாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து சின்ன கட்டி நினச்சி அதை அலட்சியமாக விடக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலே சரி செய்யறது நல்லதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்களை பற்றியும் ஒரு அட்வைஸாகவும் ஒரு அவேர்னஸாகவும் மீனா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க நலனுடன் இருக்கிறதாவும் அவங்க நெருக்கமானவற்றது தகவலில் வந்திருக்குது. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக விக்னேஷ்வரன் நயன்தாராவும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணிருக்க மாதிரி ஃபோட்டோவை விக்னேஷ்வரன் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த ஜூன் 9 திருமணமான நயன்தாரா விக்னேஷ்வரன் இவங்க ரெண்டு பேருமே அப்பப்போ அவங்களோட ரொமான்டிக்கான ஃபோட்டோஸை சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் பண்ணி ரசிகர்கள் திரண்டடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே தாய்லாந்துக்கு ஹனிமூன் போனாங்க. ஹனிமூன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சொல்லப்போனால் அட்லி படத்துக்கான ஷூட்டிங்கை கலந்துக்கிறதுக்காக தான் அவங்களோட ஹனிமூன் சீக்கிரம் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்குது. இவங்க ஹனிமூன் சமயத்தில் எடுக்கப்பட்ட எக்கச்சக்கமான ஃபோட்டோஸை அப்பப்போ அவங்களோட சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் பண்ணி லைக்ஸ் வாங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக விக்னேஷ்வன் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவே வித் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் நயன்தாராவும் விக்னேஷ்வனும் கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதில் நினச்சா தோணும் இடமே அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்கள் ரெண்டு காதல் படத்தில் வரக்கூடிய ஒரு சாங்கோட லைனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கேப்ஷனை பார்த்த நிறைய பேர் நயன்தாரா விக்னேஷ்வன் தம்பதிக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.